அனைவருக்கும் ஆரோக்கியமான வணக்கம். இன்று பார்க்கக்கூடிய மிக ஒரு சிறப்பான ஒரு ஆசனம் உத்தித பத்மாசனம். உத்தித பத்மாசனம் எவ்வாறு செய்வது, இது செய்வதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். சின்ன சின்ன யோகாசன பயிற்சி நீங்கள் செய்து வந்தாலே நமது வீண் மருத்துவ செலவுகள் குறையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்தித பத்மாசனம் செய்வதால் தொந்தி கரையும், ஜீரண உறுப்புகள் நன்கு வேலை செய்யும், தோள்பட்டை அதாவது ஷோல்டர் நன்கு பலம் பெறும், அஜீரணம் இன்டைஜஸ்டிவ் மலச்சிக்கல் தீரும், அஜீரணம் தீரும், பாங்க்ரியாஸ் உறுப்புகள் நன்கு வேலை செய்யும். நீரிழிவு நோயாளிகளுக்கு இது சிறந்த ஆசனம். ஆஸ்துமாக்காரர்களுக்கு நெஞ்சு விரிவடைந்து நுரையீரல் அதிக சுவாசம் இழுக்கும் தன்மை ஏற்படும். நெஞ்சு கூடு உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை செய்து வந்தால் மார்பு விரியும், தோள்பட்டை பலம் உண்டாகும், பெண்களுக்கு மாதவிடாயின் போது வரும் வலி நீங்கும். இந்த ஆசனத்தை எப்படி செய்வது என்பதை பற்றி இப்பொழுது காண்போம். பத்மாசனத்தில் அமர்ந்த நிலையில் கைகள் இரண்டையும் பக்கவாட்டில் அமர்த்தி உடலை மேலே தூக்க வேண்டும். பத்மாசனம் போட முடியாதவர்கள் சாதாரண நிலையில் உட்கார்ந்து உடலை மேலே தூக்கலாம். ஆரம்பத்தில் மூச்சு பிடிக்க தோன்றும், சாதாரண மூச்சுடன் செய்வது நல்லது. ஒரு முறைக்கு 15 வினாடி 3 முறை செய்தால் போதுமானது. இவ்வாசனத்தை செய்யும் பொழுது பார்வை நேராக இருக்க வேண்டும். கைகளை தங்கள் சௌகரியம் போல வைத்துக் கொள்ளலாம். கால் முட்டுக்கள் மேல் தூக்கி இருக்க வேண்டும். உடல் பருமன் உள்ளவர்கள் இவ்வாசனம் செய்வது சற்று கடினமாக தோன்றும். அவ்வாறு தோன்றும் பொழுது அவர்கள் சாப்பிடுவதற்கு எவ்வாறு உட்காருகிறார்களோ அந்த நிலையிலிருந்தே செய்தால் இது மிக நன்று, முழு பலன்களும் கிடைக்கும். தொடர்ந்து பயிற்சி பெற இது எளிமையாக வந்துவிடும். அவ்வாறு முயற்சி செய்தாலே போதுமானது. இது செய்வதால் அவர்களுக்கு நிச்சயம் பலன்கள் கிடைக்கும் என்பது உண்மை. இது மறுபடியும் 3 முறை செய்ய வேண்டும். ஒரு வினாடிக்கு 1 முறைக்கு 15 வினாடி 3 முறை செய்ய வேண்டும். இதை பொறுமையாகவும் மெதுவாகவும் காலையில் மற்றும் மாலையிலும் 2 முறை செய்தல் வேண்டும். இதை செய்துவிட்டு நீங்கள் சவாசனம் நிச்சயம் செய்ய வேண்டும். சவாசனம் செய்தால் உங்கள் மனம் முழு அமைதியும் கிடைக்கும். கண்களை மூடியவாறு கைகளை மடக்கியும் மடக்காமலும் மெதுவாக மூச்சுக்காற்றினை உள்ளே வாங்கி மெதுவாக வெளிவிட்டவாறு நமது உடலில் நடக்கும் அனைத்து மாற்றங்களையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை முழுவதும் பொறுமையாகவும் நமது உடலில் நடைபெறும் மாற்றங்களை அனைத்தும் கவனிக்க வேண்டும். அவ்வாறு கவனிப்பதால் மனம் சஞ்சலம் இல்லாமலும் மனம் திடமானதும் மனது வாழ்க்கைக்கு தேவையான தன்னம்பிக்கை கிடைக்கும் என்பது உண்மை. இந்த வீடியோவை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு சிறப்பான யோக சிகிச்சை பற்றி பார்ப்போம். இந்த யோக சிகிச்சை என்னவென்றால் ஆண்மை குறைவை பற்றி பார்ப்போம். ஆண்மை குறைவு அதை நீக்கும் யோகாசனங்களை பற்றியும் அதை எவ்வாறு செய்தல் வேண்டும் என்பதை பற்றியும் விரிவாக காண்போம். நன்றி, வணக்கம்.